ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வாட்டர் ஹீட்டர் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப் எடுத்துங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு வுட்டு எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் கேன் எடுத்துங்க. இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வுட்டை எடுத்து கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை கரெக்டாக அளவு எடுத்து அதை கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கிளிப்பும் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு கிளிப்பும் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரெண்டு கிளிப்பும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் ஒயரு, ஸோ அந்த ஃபேஸ் ஒயரை இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது கிளிப்பில் ஃபேஸ் ஒயரை கரெக்டாக வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபேஸ் நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளக் பாயிண்ட்டு ப்ளக்கு வந்து ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து வாட்டர் கேனில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அது எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாக்கா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஹீட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குயிக்காக ஹீட் ஆகும். இது பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15 செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா வாட்ரு நல்லா ஹீட் ஆகிடும். தயவுசெய்து இதை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் வந்து கையை வச்சு செக் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பவர் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு வந்து ஹீட் ஆயிடுச்சா கூலாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வாட்ரு கரெக்டாக ஹீட் ஆன பிறகு சுவிட்சை நம்ம தான் ஆஃப் பண்ணணும். ஓகே, நல்லா வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.